நான் நம்முடைய பத்திரிகை நண்பர்களுக்கு எங்களுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். 2024 பாராளுமன்ற தேர்தலுக்கு பிறகு நம்முடைய கட்சி அலுவலகத்தில் நம்முடைய பத்திரிகை நண்பர்களை சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். அருமை சகோதர சகோதரிகளே, பாரதிய ஜனதா கட்சி தேசிய அளவில் நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி ஒரு பெரிய சரித்திரத்தை படைத்து பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவர்களுக்கு பிறகு மூன்றாவது முறையாக தொடர்ந்து பதவியேற்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயத்தை நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் செய்து காட்டியிருக்கின்றார். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு தெரியும், தொடர்ந்து 10 ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்து உலக அரசியல் வரலாற்றில் மூன்றாவது முறையாக ஆட்சி கட்டளை தொடர்ந்து அமர்வது ஒரு கடினமான ஒரு செயல். அதை இன்னைக்கு நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி அதை முறியடித்து தொடர்ந்து மூன்றாவது முறையாக நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி கட்டளையிலே அமர் இருக்கிறது. ஆனா யாரும் கைத்தட்டாதீங்கன்னா யாரும் கைத்தட்டாதீங்க, இது குறிப்பாக நம்முடைய மக்களுக்கு 142 கோடி மக்களுக்கு 98 கோடி வாக்காளர்களுக்கு இந்த நேரத்தில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா வாக்காளர்களுக்கும் கூட நாங்கள் நன்றி கடன் பட்டிருக்கின்றோம். முழுவதுமாக இந்தியாவை பொறுத்தவரை பாரதிய ஜனதா கட்சி நமக்கென்று ஒரு இலக்கை வைத்து வேலை செய்தோம். இந்த இலக்கு அடைய வேண்டும், அது மூன்றாவது முறை கடினமாக இருந்தாலும் கூட அந்த இலக்கை அடைந்து ஆட்சிக்கு வர வேண்டும் என்கின்ற இலக்கை வைத்து வேலை செய்தோம். ஒரு ஒரு மாநிலத்திற்குமே ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு இலக்கு, நிறைய மாநிலங்கள் தங்களுடைய இலக்கு பூர்த்தியாக அதை செய்து காட்டியிருக்கின்றார்கள். சில மாநிலங்களில் எதிர்பார்த்த அளவுக்கு நமக்கு அங்கே சீட்டு கிடைக்கல. ஆனா ஒட்டுமொத்தமாக நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை மூன்றாவது முறையாக பெற்று ஆட்சி கட்டலுக்கு வந்திருக்கின்றோம் என்பது எங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷமே. நேற்று நம்முடைய பிரதம மந்திரி திரு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் பேசும் பொழுது நம்முடைய கட்சி அலுவலகத்தில் ஒரு விஷயத்தை சொன்னாங்க, நீங்கள் எந்த அளவுக்கு நாட்டு மக்கள் உழைக்கின்றீர்களோ அதை விட அதிகமாக நான் உழைக்கப் போகின்றேன். நீங்க 10 மணி நேரம் உழைக்கிறீங்கன்னா நான் 18 மணி நேரம் வேலை செய்ய போறேன். அடுத்து நம்முடைய இலக்கு தேர்தல் பிரச்சாரத்தின் பொழுது நாம் சொல்லியிருக்கக்கூடிய வளர்ச்சி அடைந்த பாரதம், அடுத்த 100 நாட்களுக்கு நாம் வைத்திருக்கக்கூடிய வளர்ச்சி இலக்கு எல்லாம் கூட இந்த 5 ஆண்டுகளில் நாங்கள் பூர்த்தி செய்வோம். இந்தியாவில் குறிப்பாக வறுமை என்பது கடந்த கால பேச்சாக மட்டும் இருக்கும், அதற்காக நாங்கள் உழைப்போம் என்று பிரதமர் அவர்கள் சொல்லியிருக்கின்றார். அதே நேரத்தில் தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி வளர்ந்திருக்கிறது, எந்த மாற்று கருத்தும் இல்லை. தேசிய ஜனநாயக கூட்டணி நாங்கள் மொத்தமாக சேர்ந்து வளர்ந்திருக்கின்றோம். எங்கள் அனைவருக்கும் ஒரு இலக்கு இருந்தது, இந்த முறை தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக பாராளுமன்ற உறுப்பினர்களை அனுப்பி வைக்க வேண்டும் என்கின்ற இலக்கு இருந்துச்சு. அந்த இலக்கு எங்களால் அடைய முடியவில்லை என்பது எங்களுக்கு வருத்தமே. நம்முடைய தலைவர்கள் எல்லாம் களத்தில் இருந்தார்கள், மிக கடுமையாக போராடினோம். ஆனால் இங்கிருந்து பாராளுமன்ற உறுப்பினர்களை இந்த முறை அனுப்பி வைக்க வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்த்தது நடக்கவில்லை. வாக்கு சதவீதம் அதிகமாக இருக்கிறது, மக்கள் எல்லா இடத்திலும் கூட பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவு கொடுத்திருக்கின்றார்கள். நிச்சயமாக இதை ஒரு படிப்பனையாக எடுத்துக்கொண்டு அடுத்து நடக்க இருக்கக்கூடிய தேர்தலில் நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி இங்கிருந்து எங்களுடைய வெற்றி வேட்பாளராக மாற்றி பாராளுமன்றத்திற்கு அனுப்புவோம் என்கின்ற உறுதி நாங்கள் எடுத்திருக்கின்றோம். இன்னும் கடினமாக உழைப்போம், ஏதாவது இடத்துல தவறு நடந்திருந்தால் அதை அடுத்த ஒரு வாரத்தில் பரிசீலனை செய்வோம். அதை இன்னும் எப்படி சிறப்பாக செய்திருக்க முடியும் என்று யோசனை செய்து அதே நேரத்தில் மக்கள் கொடுத்திருக்கக்கூடிய தீர்ப்பை தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் தலைவணங்கி ஏற்றுக்கொள்கின்றோம். மக்கள் எப்பொழுதும் யோசித்துதான் ஒரு தீர்ப்பை கொடுப்பான். எங்களுக்கு வாக்கு சதவீதத்தை அதிகப்படுத்த வேண்டும் என்று நினைத்து அதிகப்படுத்தி இருக்கிறாங்க, அதே நேரத்தில் அது எம்பிக்களாக மாற்ற முடியவில்லை, அதை மாற்றுவோம். அதனால் மக்கள் கொடுத்திருக்கக்கூடிய தீர்ப்புகளை ஏற்றுக்கொண்டு இங்கே வெற்றி பெற்றிருக்கக்கூடிய 39 தமிழகத்தில் புதுச்சேரி 1, 40 நம்முடைய இந்தி கூட்டணியினுடைய சகோதர சகோதரிகளுக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். அவர்களுக்கு மத்திய அரசு அடுத்த 5 ஆண்டு காலம் மோடி அவர்களுடைய அரசு அவர்களோடு இணைந்து தமிழகத்திலே பணியாற்றுவதற்கு ஒரு கட்சியாக நாங்கள் முழு ஒத்துழைப்பும் அரவணைப்பும் அவர்களுக்கு கொடுப்போம். காரணம், மோடி ஐயா அவருடைய நலத்திட்ட பணிகள் தமிழகம் முழுவதும் வந்து சேர வேண்டும் என்பது எங்களுடைய ஆசை. அதனால் மற்றும் ஒரு முறை தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான இந்தி கூட்டணிக்கு எங்களுடைய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். காரணம், 2வது முறையாக தொடர்ந்து ஒரு பெரிய ஒரு வெற்றியை தமிழகத்தில் பெற்றிருக்கின்றார்கள். அதே நேரத்தில் வெற்றி பெற்றிருக்கக்கூடிய எம்பிக்களும் கூட மக்கள் பணி செய்வதற்கு ஒரு கட்சியாக, அதுவும் நம்முடைய கட்சி அங்கே ஆட்சியில் இருக்கிறதுனால
என்ன ஒத்துழைப்பு நல்க முடியுமோ, எங்களுடைய இலக்கு பாரத பிரதமருடைய நலத்திட்டங்கள் கீழே வர வேண்டும் என்பது இலக்கு, அதற்காக எங்களுடைய முழு ஒத்துழைப்பு இருக்கும் என்பதையும் இந்த நேரத்தில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். அதை தாண்டி நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக போட்டியிட்ட எல்லா வேட்பாளர்களுக்கும் இந்த நேரத்தில் எங்களுடைய மனமார்ந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். கடுமையாக உழைத்திருக்கின்றார்கள், இன்னும் கடுமையாக உழைப்பார். சில இடத்துல குறைந்த வாக்குகள் வித்தியாசத்திலே வெற்றி வாய்ப்பை இழந்திருக்கின்றோம். சில இடத்துல இன்னும் அதிகமாக உழைக்க வேண்டும் என்று மக்கள் எங்களுக்கு அன்போடு சொல்லியிருக்கின்றார்கள். அதனால் அதிகமாக உழைப்போம். இந்த முறை எப்போதும் இல்லாத அளவுக்கு தாமரை 23 தொகுதியிலே தாமரை சின்னம் பதிந்திருக்கிறது. இதுவரை எத்தனையோ இடத்துல வாங்காத வாக்குகளை முதல் முதலாக வாங்கியிருக்கின்றோம். ஆனாலும் தீர்ப்பை தலைவணங்கி ஏற்றுக்கொண்டு இன்னும் கடுமையாக உழைக்க வேண்டும் என்று மக்கள் சொல்லியிருக்கின்றார்கள். கடுமையாக உழைப்போம். வருகின்ற காலத்தில் எங்கள் உழைப்பை நீங்க பார்ப்பீங்க. அதனால் நிச்சயமாக அது நடக்கும். வருகின்ற காலம் இன்னும் நல்ல ஒரு காலமாக இருக்கும். அதை தாண்டி பத்திரிகை நண்பர்களுக்கு இருக்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்வதற்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கின்றோம். காரணம், வாக்குப்பதிவுக்கு பிறகு, வாக்குப்பதிவு வாக்கு எண்ணிக்கைக்கு பிறகு நம்முடைய கமலாலயத்தில் நடக்கக்கூடிய முதல் பத்திரிகையாளர் சந்திப்பு. நிறைய கேள்விகள் இருக்கலாம், மாற்றுக்கருத்து உங்களுக்கு இருக்கலாம். அதனால் நீங்கள் எந்த கேள்விகள் கேட்டாலும் கூட பதில் சொல்வதற்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கின்றோம், தயாராக இருக்கின்றோம். கேட்கலாம். மக்களுடைய தீர்ப்புங்க இது. ஏன்னா ஒரு ஜனநாயகத்தில் மக்களுடைய தீர்ப்பை எப்பொழுதும் தலைவணங்கி ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா மக்கள் ஒரு செய்தி சொல்லியிருக்கிறாங்க, ஒரு காரணத்திற்காக அந்த செய்தி சொல்லியிருக்கிறாங்க. அதுவும் எல்லா இடத்திலும் கூட இந்தி கூட்டணி இங்கே வெற்றி பெற்றிருக்கிறாங்க. ஸோ மக்கள் இந்த முறை தீர்ப்பை எப்பொழுதுமே கலந்து கொடுப்பாங்க. அவர்கள் அடுத்து எந்த கட்சி வேணும் அப்படிங்கறத இந்த தீர்ப்பில் சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து எந்த கட்சியை விரும்புறாங்க அப்படிங்கறத தீர்ப்பில் சொல்றாங்க. அந்த கட்சி, குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சி, இன்னும் கடுமையாக உழைக்க வேண்டும் என்பது அந்த தீர்ப்பில் சொல்லியிருக்காங்க. அதே நேரத்தில் 40-க்கு 40 இடத்துல இந்தி கூட்டணியை ஜெயிக்க வச்சிருக்கிறாங்க, அதுவும் ஒரு தீர்ப்பாக சொல்லியிருக்கிறாங்க. அதனால் அதை தலைவணங்கி நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம். வருகின்ற காலத்தில் இன்னும் மக்களுடைய நம்பிக்கையை பெறுவதற்கு கடுமையாக உழைப்போம். எங்களுடைய இலக்கு பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை 20% கிட்டத்தட்ட வரணும். தேசிய ஜனநாயக கூட்டணி எல்லாம் சேரும் பொழுது 25% தாண்டணும். இது எங்களுக்காக நாங்கள் வைத்திருக்கக்கூடிய இலக்கு. கடுமையா வேலை செஞ்ச வேணாம். ஆனா தமிழகத்துலனா ஒரு விஷயத்தை நான் பெருமையா இங்க பதிவு செய்ய விரும்புறேங்கன்னா, நமக்கு இருக்கக்கூடிய அரசியல் வேறுபாடுகளை தாண்டி, உதாரணத்திற்கு கோயம்புத்தூர்ல ஒரு வேட்பாளராக நான் வாங்கியிருக்கக்கூடிய 450,000 வாக்குகளும் பணம் கொடுக்காமல் பெற்றிருக்கக்கூடிய வாக்குகள், ஆனா யாரும் கைத்தறது. அதே போல நம்முடைய வேட்பாளர்கள் கடுமையா உழைச்சிருக்கிறாங்க. அதுக்கு ஜெயிச்சவங்க நான் குறை சொல்லிங்கன்னா, எங்களுடைய பணி இன்னும் கடுமையான பணி அப்படிங்கறத நாங்க புரிஞ்சுக்கிட்டோம். இன்னும் மக்களை போய் சந்திக்கணும். தமிழகத்திலே பண அரசியலை தாண்டி தேசியத்தை மலர வைக்க வேண்டும். ஷார்ட்கட் எடுக்காம இந்த கட்சியை வளர்த்தணும்னா இன்னும் கடுமையா உழைக்கணும். சோ இன்னைக்கு 11% கொடுத்திருக்கிறாங்க. எங்களுடைய இலக்கே 20%, பெரிய இலக்கு. பெரிய இலக்கு வச்சுதான் நாங்க வேலை செஞ்சோம். ஓ, போன டைம் இவ்வளவு வாங்கியிருக்கோம், இன்னும் 3% ஜாஸ்தி பண்ணலாம் அப்படிங்கிற இலக்கு கிடையாதுங்கண்ணா. கம்பைண்டா பண்ணதை இன்னும் 8 மடங்கு அதிகப்படுத்துவோம், 9 மடங்கு அதிகப்படுத்துவோம்னு ஒரு பெரிய இலக்கு வச்சோம். அதே போல குறுக்கு வழி இல்லாம இப்ப நாங்கள் எடுத்திருக்கிறத சோர்வடையாம அதை 2026 நாங்கள் முன்னெடுக்கணும். இன்னொரு கட்சிகள் செய்யக்கூடிய தவறுகளை நாங்கள் செய்ய விரும்பல. அதனால 2026 ஒரு நேர்மையான அரசியலை முன்னெடுக்க போறோம். அதற்கு இன்னும் கடுமையாக உழைக்க வேண்டும் என்கின்ற பாடத்தை நாங்கள் கற்றுக்கொண்டிருக்கின்றோம். அதே போல எங்களுடைய எல்லா வேட்பாளர்களும் கூட நீங்க பாருங்க, அர்பன் சென்டர்ல பாருங்க, ரூரல் ஏரியால பாருங்க, முதன் முதலா கட்சி வளர்ந்துருக்கு. அதனால் மிஸ்கால்குலேஷன், நாங்கள் எதிர்பார்த்த இலக்கு வரல, அதற்கு மக்கள் சொல்லியிருக்கக்கூடிய பாடம், எல்லார்த்தையும் ரொம்ப பணிவாக எந்தவித ஆங்காரம் இல்லாம ஹியூமிலிட்டியோட நாங்கள் ஏத்துக்கிறோம். இன்னும் எவ்வளவு முயற்சி செய்ய வேண்டும் என்பதை ஒரு பாடமாக எடுத்துக் கொள்கின்றோம். வருகின்ற காலத்தில் இன்னும் எங்களுடைய முயற்சியை இரட்டிப்பாக்கும். சார், ஆனா நீங்க தமிழ்நாடு கேட்கறீங்களா, முதற்கட்டமாக தோல்விக்கான காரணம் அப்படின்னு சொல்றதை விட பாரதிய ஜனதா கட்சி உங்களுக்கு தெரியும்னா, இது வந்து பாறையை உடைத்து வெளியே வரக்கூடிய வேலையை இங்கே பாரதிய ஜனதா கட்சி செய்து கொண்டிருக்கிறது. ஒரு பாறைக்குள்ள ஒரு சின்ன வேர் போகணும்னா அது எப்படி கஷ்டப்பட்டு உழைத்து அந்த பாறையை உடைச்சு அந்த வேர் உள்ள போறதுக்கு 1000 ஆண்டுகள் ஆகும். இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சி திராவிட கட்சிகளுடைய தோளில் நடக்காம முதல் முதலாக ஒரு பெரிய அளவில் தனித்து நின்று ஜெயிக்க முடியும் என்கின்ற நம்பிக்கையோடு களத்துக்கு வந்திருக்கிறோம். அதுல நம்முடைய கூட்டணி கட்சியினுடைய பெருந்தலைவர்கள் நின்றிருக்கின்றார்கள். உதாரணத்துக்கு ராமநாதபுரத்தில் ஓபிஎஸ் அண்ணன் நின்றாங்க, டிடிவி அண்ணன் தேனியில் நின்றாங்க,
அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய துணைவியார் சௌமியா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தருமபுரி நின்னாங்க, அண்ணன் ஏசி சண்முகம் அவர்கள் வேலூர்ல நின்னாங்க, பாரிவேந்தர் ஐயா அவர்கள் பெரம்பலூர் நின்னாங்க. முதன் முதலாக பெரிய தலைவர்கள் எல்லாம் நிற்கக்கூடிய ஒரு தேர்தல் நீங்க பாக்குறீங்க. அதனால எங்களை பொறுத்தவரை இது ஒரு கெய்னா தான் நாங்க பாக்குறோம்னா, இன்னும் கடுமையா உழைக்கணும், கனெக்ஷனை ஏற்படுத்தணும், மக்கள்கிட்ட அதிகமா இருக்கணும் அப்படிங்கறது ஒரு கிடைத்திருக்கக்கூடிய பாடம். அதே நேரத்தில் நாங்கள் செல்லக்கூடிய பாதை சரியான பாதை என்பது அந்த தீர்ப்பில் தெரியுது. ரொம்ப தூரம் போகணும், ரொம்ப தூரம் ரீச் ஆகணுங்கன்னா அட்லீஸ்ட் நாங்கள் நடந்து கொண்டிருக்கக்கூடிய பாதை சரியான பாதைன்னு எங்களுக்கு மக்கள் சொல்லியிருக்காங்க. அதனால் தொடர்ந்து அந்த பாதையில பயணிப்போம். நாங்கள் இந்த பாதையை மாற்றுவதற்கோ அச்சப்படுவதற்கோ இல்ல போகக்கூடிய வேகத்தை குறைப்பதற்கோ இந்த தேர்தலில் மக்கள் சரியான பாதையில போறீங்க, சரியான வேகத்தில் போறீங்க, ஆனா இன்னும் இதே நேரத்துல போங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதை எடுத்துக்கொண்டு இன்னும் ஆக்கப்பூர்வமாக செயல்படும். ஆனா இத தோல்வி அப்படின்னு பாக்கலீங்கன்னா, இதை தோல்வின்னு எப்படி நீங்க பாப்பீங்க? ஏன்னா உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எங்களுடைய உழைப்பை பார்த்து பத்திரிகை நண்பர்கள் அந்த கேள்வியை பார்க்கும் பொழுதே உங்களுடைய எதிர்பார்ப்பும் அதிகமாயிருக்கு. முதல்ல பாரதிய ஜனதா கட்சியை பத்திரிகையில நோட்டா கட்சின்னு எழுதினீங்க, கட்சி எங்கேயுமே இல்லைன்னு கேட்டீங்க. என் கலைஞர் கருணாநிதி அவர்கள் பாரதிய ஜனதா கட்சி எங்க இருக்கு, அங்கும் இங்குமா ஒன்னொன்னா இருக்குனாங்க. இன்னைக்கு நீங்க கேட்கிற கேள்வியை பார்க்கும் பொழுதே ஒரு மாநில தலைவருக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வச்சிருக்கீங்க. ஓ பாஜகனா 10 சீட்டு ஜெயிக்கணும், ஓ பாஜகனா 25% வாக்கு வங்கி கிடைக்கணும் அப்படிங்கறத உங்க கேள்வியினுடைய உட்பொருள். அதான் எக்ஸ்பெக்டேஷன். அதனால அந்த அளவுக்கு நாங்க எக்ஸ்பெக்டேஷன் உயர்த்தி இருக்கோம் இல்லைன்னு நாங்க சொல்லிங்கன்னா. அதனால எங்களை பொறுத்தவரை வாக்கு வங்கி அதிகமாக இருப்பது ஒரு விதத்தில் வெற்றி. அதே நேரத்தில் உதாரணத்துக்கு கோயம்புத்தூர் எடுத்துங்க, மாநில தலைவராக போட்டியிட்டது, இதுவரை சரித்திரத்தில் வாங்காத ஓட்டு கோயம்புத்தூர்ல வாங்கியிருக்கு. கோயம்புத்தூர்ல அதிமுகவை பொறுத்தவரை டெபாசிட் ஜஸ்ட் வாங்கியிருக்காங்க, 16.6% டெபாசிட், 17% வாங்கி டெபாசிட் ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. கோயம்புத்தூர்ல 10க்கு 9 எம்எல்ஏ அதிமுக இருக்கிறார். அதிமுகவுடைய கோட்டை கோவைன்னு உங்களுக்கு தெரியும். இதையெல்லாம் நாங்கள் சாதனையா பார்க்கிறோம், இதெல்லாம் எங்களுடைய சாதனை. அதே நேரத்தில் ஏற்கனவே சொன்னது போல நேர்மையான ஒரு வழியில நடக்கணும்னு நினைக்கிறோம். அதற்கு ஷார்ட் டேர்ம்ல ரிசல்ட் இல்லைன்னா கூட எங்களை மாற்றிக்கொள்ளாமல் அந்த பாதையில பயணிக்கணும்னு நினைக்கிறோம். இதையெல்லாம் வெற்றியா தான் பார்க்கணும். வாங்கியிருக்கக்கூடிய வாக்குகள் ஒரு வெற்றி தான். 3 முனை போட்டி தமிழகத்தில் முதல் முறையாக பல இடத்துல நடத்தி இருப்பது வெற்றி தான். பெரிய கட்சிகளுடைய வாக்கு சதவீதத்தை கீழே கொண்டு வந்திருக்கோம், அது வெற்றி தான். அதனால் வருகின்ற காலத்தில் இன்னும் கடுமையாக உழைப்போம். அதே நேரத்தில் அண்ணா இன்னைக்கு நீங்க எடுத்து கூட்டி பாத்தீங்கன்னா 31 இடத்துல ஜெயிச்சிருக்கணும், பட் எலெக்ஷன் அப்படி நடக்க முடியாதுங்க. இன்னைக்கு நீங்க பிஜேபியினுடைய என்டிஏவுடைய வாக்கு சதவீதத்தையும் அதிமுக தலைமையிலான கூட்டணி வாக்கு சதவீதத்தை ஆட் பண்ணா ஒரு 30-31 இடத்துல நாம திமுக தலைமையிலான கூட்டணியை ஓவர்டேக் பண்றோம். ஒரு 30-31 சரியா தெரியலீங்களா, 30 or 31. பட் அது வந்து ஒரு பேச்சு அமையாது. காரணம், மக்கள் வாக்களிக்கும் பொழுது ஒரு கூட்டணியும் பார்த்து வாக்களிக்கிறார்கள். ஏன்னா நாம தேர்தலுக்கு முன்பே மக்களுக்கு 3 ஆப்ஷன் தமிழ்நாட்டில் இருந்துச்சு. இவங்களுக்கு யார் ஓட்டு போடுறீங்க, இவங்களுக்கு யார் ஓட்டு போடுறீங்க, இவங்களுக்கு யார் ஓட்டு போடுறீங்க. சோ வாக்கு செலுத்திய பிறகு நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்திருந்தா எப்படி இருக்கும், அவங்க சேர்ந்திருந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிற கேள்வி ஒரு யூகத்தின் அடிப்படையிலான கேள்வி. ஆனா மக்களை பொறுத்த வரைக்கும் ஒரு கூட்டணியும் பார்த்துதான் அவங்க ஓட்டு போட்டாங்க. ஆனால் இன்னைக்கு சேர்ந்திருந்தால் 30-31 ஜெயிச்சிருக்கலாம் அப்படிங்கிறத தாண்டி இருவரும் ஏதோ ஒரு காரணத்திற்காக சேரவில்லை என்பதுதான் உண்மை. அதுதான் மக்கள் மன்றத்தில் இருந்துச்சு. மக்கள் அதெல்லாம் பார்த்து தான் இண்டிவிஜுவலா ஓட்டு போட்டாங்க. ஆனா இப்போ ஓவர் கான்பிடன்ட் தான், 2026 ஆட்சியை பிடிக்க போறோம். இல்ல இப்போ ஓவர் கான்பிடன்ட், இன்னைக்கு ஓவர் கான்பிடன்ட், இன்னைக்கு ஓவர் கான்பிடன்ட். இலக்கு 2026 பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியை பிடிக்கும், உங்களுடைய சொந்த கருத்தாக. திராவிட கட்சின்னு சொல்லனா, திராவிட கட்சின்னு சொல்லனா அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்னு சொல்லனா, மதுரைக்கு கீழே, மதுரைக்கு கீழே. அண்ணா அண்ணா ஒரு நிமிஷம் அண்ணா, நீங்க பாருங்க, இன்னைக்கும் தென் மாநிலத்துல முதல் இலக்கு பாரதிய ஜனதா கட்சி எங்கே செல்ல வேண்டுமோ, தேசிய ஜனநாயக கூட்டணி எங்கே செல்ல வேண்டுமோ அங்க ரீச் ஆயிருக்கு.
என்னை குறிப்பாக அதிமுக வாக்கு வங்கி நீங்க கன்னியாகுமரியில பாருங்க, கன்னியாகுமரியில் ஆரம்பிச்சு திருநெல்வேலிக்கு வாங்க, எல்லா இடத்துலயும் பாருங்க. எந்த கட்சியும் குறை சொல்ல விரும்பலாம். தமிழகத்தை பொறுத்தவரை மூன்று முனை போட்டி இரண்டு முனை போட்டியா மாறணும். இரண்டு முனை போட்டியாக மாறும் பொழுது மட்டும்தான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வெற்றி வாய்ப்பு தென் மாவட்டத்தில் சாத்தியம். இன்னைக்கு அது நடந்திருக்கு, கடுமையா உழைச்சிருக்கிறாங்க. தென் மாவட்டத்தில் நேர்மையான அரசியலை பாரதிய ஜனதா கட்சி கையில் எடுத்துட்டு போயிருக்கு. நயினார் அண்ணன் தோக்கடிக்கணும், ரெண்டு அமைச்சர் போய் நைட் உட்கார்ந்து யாரும் பணம் கொடுக்கல பாரதிய ஜனதா கட்சியில் அந்த மாதிரி. அதனால் வருகின்ற காலத்தில் நிச்சயமா மக்கள் அந்த வெற்றியை கொடுப்பாங்க. நாங்கள் செல்லக்கூடிய பாதையில ஒழுக்கமா இதே மாதிரி அரசியலை செய்து கொண்டு செல்லணும் என்பதுதான் மக்கள் சொல்லியிருக்கக்கூடிய செய்திங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளரை பாருங்க, இதற்கு முன்பு தமிழகத்தில் பாருங்க, தமிழகத்தில் டெபாசிட்னா 16.6% வாக்கு வங்கி வாங்கணும். 50 ஆண்டு காலமாக அரசியல் இருக்கக்கூடிய கட்சிகளே இன்னைக்கு தமிழகத்தில் ஏழு இடத்துல டெபாசிட் இழந்திருக்காங்களே. ஆட்சியில 5 முறை இருந்தவங்க டெபாசிட் இழந்திருக்காங்களே. முதலமைச்சராக 5 முறை இருந்தவர்கள் தமிழகத்தில் டெபாசிட் இழந்திருக்கிறாங்களே. அது நடந்திருக்கல, அதை நடத்தி காட்டியது பாரதிய ஜனதா கட்சி தானே, தேசிய ஜனநாயக கூட்டணி தானே. அதனால் உங்களுக்கு தெரியும் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய வாக்கு வங்கி ஓவரால் 11.5% இருக்குன்னா சில இடத்துல டெபாசிட் கண்டிப்பா போயிருக்கு. ஆனால் டெபாசிட் மினிமமே 16.6%. அது கோயம்புத்தூர் மாதிரி ஒரு கோட்டையில அதிமுக ஜஸ்ட் டெபாசிட் வாங்கியிருக்காங்க, 0.4% எக்ஸ்ட்ரா வாங்கியிருக்காங்க. அதனால் இதையெல்லாம் நாங்கள் கவலைப்பட போவது கிடையாது. எங்களுடைய பயணத்தில் இதெல்லாம் ஒரு மைல் கல்லாத்தான் பார்க்கணும். முதல்ல 17% தாண்டுங்க, அப்புறம் 30% போங்க. அதனால் இதை பார்த்து நாங்கள் எதற்கு வருத்தப்படணுமா? இப்போ அன்றைய சேவை பண்ணலனா நான் சொல்ற கட்சி பேர்லாம் நோட் பண்ணிக்கங்க. தமிழகத்தில் இத்தனை கட்சிகள், திமுக, காங்கிரஸ், விசிகே, கம்யூனிஸ்ட், கொங்கு கட்சி, அதை தாண்டி ஒரு ஊரா போங்கண்ணா, இத்தனை கட்சிகள் சேர்ந்து இந்தியா முழுவதும் இவர்கள் ஒன்றாக இணைந்து பாரதிய ஜனதா கட்சி பெற்ற எம்பிய இந்திய கூட்டணி பெறலாம். எங்க கூட்டணி விடுங்கண்ணா, பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் பெற்றிருக்கக்கூடிய எம்பி 240. இந்திய கூட்டணி பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வரக்கூடாது என்று தடுப்பதற்காக இவ்வளவு பெரிய கூட்டணி அமைச்சாங்க. அவர்கள் பெற்றிருக்கக்கூடிய மொத்த எம்பி 231. இந்திய கூட்டணி பாரதிய ஜனதா கட்சியினுடைய எம்பிக்களை அவங்களால ஓவர்டேக் பண்ண முடியல. அதான் மக்கள் கொடுத்திருக்கக்கூடிய மெசேஜ். அதே நேரத்தில் உங்களுக்கு தெரியும் கொரோனா பெருந்தொற்றுக்கு பிறகு உலகத்தில் எந்த கட்சியும் தன்னுடைய ஆட்சியை தக்க வைக்கல. ட்ரம்ப் அவர்கள் ஆரம்பிச்சு ஐரோப்பிய நாடுகள் போங்க, யாருமே ஆட்சியை தக்க வைக்கல கொரோனாக்கு பிறகு. ஆனா கொரோனாக்கு பிறகு தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியை தக்க வைத்திருக்கின்றோம். அதுவும் இந்தியாவில் பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவர்களுக்கு பிறகு 3வது முறையாக மோடி அவர்கள் பிரதமராக வந்திருக்கின்றார்கள் என்பது சாதனை தான். அவங்க அத்தனை கட்சி சேர்ந்து எங்க ஒரு கட்சியினுடைய எம்பி அவங்கள ஓவர்டேக் பண்ண முடியல, இதை நாங்கள் சாதனையாகத்தான் பார்க்கின்றோம். அதே நேரத்தில் லாசஸ் நடந்திருக்கு, யூபியில் எங்களுடைய எண்ணிக்கை குறைந்திருக்கிறது. நிச்சயமா அது காஸ் ஆஃப் கன்சர்ன். அதற்கான காரணத்தை எங்களுடைய தலைவர்கள் ஆராய்வார்கள், சரி செய்வார்கள். ராஜஸ்தானில் 11 இடத்தை நாங்கள் விட்டு கொடுத்துருக்கோம், போன முறை 25, இந்த முறை 14. அதற்கான காரணத்தை ஆராய போகிறோம். மும்பையில் எங்களுடைய வின்னிங் கம்மியாக இருக்குது, அதற்கான காரணத்தை ஆராயிறோம். மகாராஷ்டிராவில் 18 வந்திருக்கோம், கூட்டணியாக பாரதிய ஜனதா கட்சி குறைந்திருக்கு, அதற்கான காரணத்தை ஆராயிறோம். அதே நேரத்தில் நாங்கள் சந்தோஷப்படுவது தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சிகள் இன்ஸ்பிரேஷன் ஒரிசாவில் ஆட்சிக்கு வந்திருக்கும். ஒரிசாவில் 25 ஆண்டுகளாக மாண்புமிகு நவீன் பட்நாயக் அவர்களுடைய ஆட்சி. 25 ஆண்டுகள் பாரதிய ஜனதா கட்சி பொறுமையாக காத்திருந்து 2004 பாருங்க, 0 சீட்டு, 1 சீட்டு, 3 சீட்டு, 8 சீட்டுன்னு வந்து இன்னைக்கு ஒரிசால 18 MPக்களை பெற்று தனி பெரும்பான்மையோடு ஒரிசால ஆட்சி அமைக்கிறது. இதுதான் இந்த லெசன்ல எலெக்ஷன்ல வந்திருக்கக்கூடிய பெரிய லெசன். அதனால அது தமிழகத்தில் ஒரு நாள் அது நடக்கும். பொறுமையா இருக்கணும், வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அதனால் இதையெல்லாம் இவ்வளவு பாசிட்டிவா பார்க்கிறோம். அருணாச்சல பிரதேசம் 3வது முறையாக ஆட்சியை தக்க வச்சிருக்கிறோம். இதையெல்லாம் இந்த தேர்தல் நடந்திருக்கக்கூடிய விஷயங்கள். ஆனால் எங்களை பொறுத்தவரை எங்கே தவறு நடந்திருக்கோ சரி பண்றோம். நான் மக்கள் கொடுத்துருக்கக்கூடிய தீர்ப்பை தலைவணங்கி ஏற்றிருக்கிறோம். யூபியில் அவ்வளவு கம்மியாக இருக்கக்கூடாது, ஆயிருக்கு. அதற்கான காரணத்தை கண்டுபிடிச்சு தலைவர்கள் சரி செய்வாங்க. மகாராஷ்டிராவில் அவ்வளோ ஆயிருக்கூடாது, நாங்கள் ஆட்சியில் இருக்கோம், ஆயிருக்கு, அதை சரி பண்றோம். மக்களுடைய தீர்ப்பினை காலையில் தேவேந்திர பட்னாவிஸ் அவங்க பிரஸ் மீட்ல சொன்னாங்க, தலை வணங்கி ஏற்றுக்கொள்கின்றோம் என்று. அதனால் இவ்வளவு விஷயங்கள் இந்த நாட்டுக்குள்ள நடந்திருக்கு. அதனால் அதையும் நம்ம நல்லதா பார்த்துதாங்க ஆகணும்.
அட்லீஸ்ட் இப்ப சொல்றாங்கல்ல, இதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க, நோட்டா கட்சி, அவங்க தானே சொன்னாங்க. இப்ப அந்த புத்தி வந்திருக்குல்ல அவங்களுக்கு, இதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க, நோட்டா கட்சி, கூட்டணிக்கு வந்து பாரதிய ஜனதா கட்சி கொடி பிடிக்க கூடாது, கொடி இல்லாம 2019 தேர்தல் பிரச்சாரத்துக்கு வரணும், தேர்தல் பிரச்சாரம் நாங்களே பண்ணிக்கிறோம், நீங்க சும்மா இருந்தா போதும், 5 சீட்டு வாங்கிட்டு கூட்டணி, இதெல்லாம் சொன்னது யாருங்கண்ணா? நோட்டாவை தாண்டி வருமா, 3% தாண்டுமா? இன்னைக்கு அதிமுக என்ன சொல்றாங்க, நாங்கள் ஒன்றாக இருந்திருந்தால் ஜெயித்திருப்போம். அது சொல்றதுக்கு இத்தனை வருஷம் ஆச்சாங்கண்ணா, அது சொல்றதுக்கு இத்தனை, இதே முன்னாடி சொல்லல, இதே முன்னாடி நான் தலைவர்களை பத்தி என்ன தப்பா பேசினேன், நடக்கும் அளவுக்கு எங்களுடைய தொண்டர்களுக்கு மரியாதை வந்திருக்கு, அது பெரிய விஷயம். ஒரு தொண்டனுக்கு ஒரு கட்சியில மரியாதை தர, என் தொண்டனுக்கு தலை நிமிர்ந்து நடக்கிறான், 23 இடத்துல கட்சி கொடியை பிடித்து ஓட்டு கேட்கிறான், 30 ஆண்டுகளாக போட்டியிடாத தொகுதியில போட்டிட்டு இருக்கோம், 20 ஆண்டுகளாக தாமரை போகாத இடத்துல ஓட்டு வாங்கியிருக்கோம், இப்படிதானே கட்சி வளரும். இதே ஒரிசால நீங்க நவீன் பட்நாயக் கூட கூட்டணி வைங்கன்னு 10 ஆண்டுகளுக்கு முன்பு சொல்லி இருந்தால் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்திருக்குமா? 1% கட்சின்னு சொன்னீங்க ஒரிசால, 2004 0 கட்சி, நீங்க 1 சீட் 2009, 14-3, 19-8, இன்னைக்கு எங்க இருக்கும், ஆட்சியில் இருக்கு. ஒரு கட்சி படிப்படியாகத்தான் வளர முடியும். எனக்கு கொடுத்திருக்கக்கூடிய வேலை இந்த கட்சியை வளர்ப்பதுதான் என் வேலை, இன்னொருத்தரோடு அனுசரையாக இருப்பது என் வேலை கிடையாது. எனக்கு மோடி அவர்களாக இருக்கட்டும், தேசிய தலைவர்களாக இருக்கட்டும், எனக்கு சொல்லிக் கொடுக்கறது இந்த மைதானத்தில் இப்படித்தான் விளையாடணும் சொல்லி அனுப்பியிருக்காங்க, அந்த மைதானத்தில் கட்சி இப்படித்தான் விளையாடும். ஒருவேளை அனுசரணையாக வேண்டும் என்று இந்த கட்சி நினைச்சா இன்னொரு தலைவரை போட்டு அனுசரணையாக போய்க்குவார். ஆனால் அண்ணாமலையை பொறுத்தவரை இந்த அரசியலை செய்ய வேண்டும் சொல்லியிருக்காங்க, அப்படித்தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம், அதுக்கு மக்கள் தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. வெற்றி பார்க்குறோம், தோல்வியும் பார்க்குறோம், அதை எப்படி அடுத்த கட்டம் எடுத்து செல்ல வேண்டும் என்று யோசிக்கின்றோம், எடுத்து செல்லுவோம். அதனால பாரதிய ஜனதா கட்சி நீங்க பாக்கணும், இன்னைக்கு ஜெயிச்சுட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க, ஓ பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் வந்துருச்சு, இந்த பேச்சை இன்னைக்கு தானே வந்திருக்கு, இத்தனை காலமா நோட்டா கட்சின்னு எத்தனை இடத்துல பத்திரிகையில் எழுதுனீங்க. ஆனால் எங்களை பொறுத்தவரை எங்கள் இலக்கில் போறோம், நாளைக்கு காலையில் ஆட்சியை பிடிக்க வேண்டும் தமிழகத்தில் என்பது எங்களுடைய நோக்கம் இல்லைங்கன்னா, அது நடக்காதுன்னு எங்களுக்கு தெரியும், இன்னும் உழைப்பு கொடுக்கணும், இன்னும் ரொம்ப தூரம் போகணும். இந்த நாவடக்கம், அதே நாவடக்கத்தோடு அவங்க பேசியிருக்கலாமே, அதே நாவடக்கத்தோடு அவங்க பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்களை தொண்டர்களை மதிச்சிருக்கலாமே. பாரதிய ஜனதா கட்சி இந்த கட்சி அந்த கட்சி இப்போ சொல்றாங்களே, அந்த சொந்த தலைவர்களுடைய சொன்ன தலைவருடைய மகன்ல எங்க நிற்கிறாங்க, 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டு நிற்கிறாங்க. அதே தலைவர்கள் தானே சென்னையில் பேசினாங்க, அதையெல்லாம் ஏன் நாவடக்கத்தோடு அவங்க பேசல? அதே தலைவர்களுடைய சொந்த மகன் அந்த தொகுதியில் MP இருந்தவர் ஏன் 3வது இடத்துக்கு போகணும்? அதெல்லாம் கூட மக்கள் பாக்குறாங்களே, எவ்வளவு ஓட்டு கம்மியா வாங்கியிருக்காங்க சென்னையில, 3 இடத்திலும் கூட, தலைநகரத்தில் 2 இடத்துல பாரதிய ஜனதா கட்சி இங்கே ஆளுகின்ற கட்சி, 5 முறை இருந்த அதிமுகவை 2வது 3வது இடத்துக்கு தள்ளி இருக்கும், மதுரையில் இருக்க அதிமுக 3வது இடத்துக்கு தள்ளி இருக்கும், திருநெல்வேலி சவுத்துல பாருங்க, கன்னியாகுமரியில் அவங்களுடைய வாக்கு என்ன? அதனால இந்த தலைவர்கள் நாவடக்கத்தோடு பேசாததற்கு மக்கள் கொடுத்த, அதிமுகவுக்கு கொடுத்த பரிசுதான் இவங்க நாவடக்கத்தோடு பேசியிருக்க நம்மள. ஒரு கட்சி எப்பனை இருக்கும், MP இருக்கணும், MLA இருக்கணும், அந்த கட்சி வளர்ச்சி பாதையில் இருக்கணும். 2014 பாராளுமன்ற தேர்தலில் அதிமுக வாக்கு சதவீதம் எவ்வளவு பாருங்க, 42%. 2019 2024 அந்த கட்சியினுடைய வாக்கு சதவீதத்தை பாருங்க, ஏன் குறையுது? காரணம் நாங்களா? காரணம் நாங்கள், அவங்க பிஹேவியர், எங்க பிஹேவியர் ஒண்ணும் இல்லை, எங்க வாக்கு சதவீதம் ஏன் ஏறுது, மக்கள் நாங்கள் போற பாதை சரின்னு நினைக்கிறாங்க. அதனால நான் மறுபடியும் சொல்றேன்னா, எந்த கட்சி நான் குறை சொல்ல, அண்ணன் சொன்னாங்க, அண்ணா இந்த தலைவர் இன்னைக்கு காலையில் இந்த மாதிரி சொன்னாங்க, அதுக்காக நான் பதில் சொல்லிக்கிட்டு இருக்கேன், நான் யாரையும் குறை சொல்லல. அதனால் நாவடக்கம் எங்களுக்கு தேவையா, அந்த தலைவர்களுக்கு தேவையான தமிழக மக்கள் தான் பாடம் சொல்லியிருக்காங்க. அதிமுக வந்து 13 இடங்களில் 13 தொகுதிகளில் 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டு சில தொகுதிகளில் டெபாசிட்டை பறிக்கொடுத்திருக்கிறது. இது வந்து நீங்க முன்னெடுத்து வந்த அரசியல்ல, இருதுருவ அரசியல் தமிழகத்துல முடிவு பெறுவதற்கான ஒரு துவக்க புள்ளியாக பார்க்கலாம். நான் 2026 எனக்கு ஹானஸ்டா கேட்டீங்கன்னாங்கன்னா, தமிழக அரசியல்ல முதன் முதலாக ஒரு கூட்டணி ஆட்சி மலரும். தமிழக அரசியல்ல முதன் முதலாக ஒரு கட்சி ஆட்சி அமைக்க முடியும் என்பதை தமிழக மக்கள் நிராகரிப்பார்.
இன்னைக்கு தேர்தலில் ரிசல்ட் ஒரு மாதிரி வந்திருந்தாலும் கூட ஒரு ரெண்டு பக்கம் ஓட்டு பிரிஞ்சது ஒருத்தர் வந்துட்டாங்க அப்படின்னு சில பேர் சொல்லலாம். ஆனால் நான் 2026 முதன் முதலாக கூட்டணி ஆட்சி நடக்கும் என்பது என்னுடைய கணிப்புங்க, நான் தனிப்பட்ட முறையில். ஏன்னா இரண்டு துருவத்திலிருந்து மூன்று துருவமா மாறி இருக்கு, அதுவும் மூன்றாவது துருவம் அரசியலே நிலைத்து நிற்கும் என்கின்ற நம்பிக்கை மக்களுக்கு வந்திருக்கு. முதல்ல அது நடக்கணும், அது 2026 நடக்கும். எந்த கட்சியுமே நாங்கள் தனியாக ஆட்சியை பிடித்து விடுவோம் நினைச்சா, உதாரணத்துக்கு திமுக 2019 திமுக வாங்கின ஓட்டுக்கும் 2024 திமுக வாங்கின ஓட்டுக்கும் திமுக கொண்டாடுறாங்க. தலைவர்கள் சொல்றாங்க, ஓ இந்தி கூட்டணி ஆட்சி அமைக்கணும். 2019 திமுகவினுடைய வாக்கு 33.52%. அதே திமுக இன்னைக்கு 5 ஆண்டுகள் கழித்து 26% வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட திமுகவை பொறுத்தவரை 6% திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய வாக்கை இழந்திருக்கிறார். அதென்ன மெசேஜ் என்ன அப்படின்னா, 5 வருடத்துல திராவிட முன்னேற்ற கழகம் 6% இழந்திருக்கு பாராளுமன்ற தேர்தல். ஆனா பாரதிய ஜனதா கட்சி 2019 அகில இந்திய அளவில் 38%, இன்னைக்கு 36%, 1.5% நாங்க இழந்திருக்கோம். ஒத்துக்குறோம், நாங்க இழந்திருக்கோம். எதற்காக இழந்தோம் என்பதை பரிசீலனை பண்றோம், மக்கள் கொடுக்கிற தீர்ப்பை நாங்க ஏத்துக்கிறோம். ஆனா 6% வாக்குகளை இழந்திருக்கக்கூடிய திமுக இந்திய அளவில் ஜெயிச்ச மாதிரி பேசுறது என்ன நியாயங்கண்ணா? இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு தோல்வி என்று சொல்லக்கூடிய திமுக அவர்களுடைய வாக்கு சதவீதம் எதற்காக 6% கீழே வந்திருக்கு? நான் திமுக கூட்டணி பத்தியே பேசலாம், திமுக சிம்பிளுடைய ஓட்டை பத்தி பேசுறேன் சார். 2019 டிஎம்கே சிம்பிள் ஓட்டு 33.52%, 2019 திமுக சிம்பிள் ஓட்டு 26.93%. இது ஒரு சாதனையா நாங்க பார்க்கிறோம். தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சிக்கு அந்த வாக்கு மாறி இருப்பதாக நாங்கள் பார்க்கின்றோம். காரணம், 2019 அதிமுகவினுடைய ஓட்டுக்கும் 2024 அதிமுக ஓட்டுக்கும் பாராளுமன்றத்தை பொறுத்த வரைக்கும் அதே லெவல்ல தான் இருக்கு. அப்ப திமுகவினுடைய 6% ஓட்டு எங்க போச்சுக்கன்னா, அது பாரதிய ஜனதா கட்சியின் பக்கம் வந்திருக்கு. அதைத்தான் இந்த தேர்தல் 2024 தேர்தல் சொல்லுது, நாங்க பாக்கிறோம். ஆனா நான் தமிழர் கட்சி அந்த நேரத்தில் நான் பாராட்டுறேன். காரணம், எங்களுக்கும் அவர்களுக்கும் அரசியல் சித்தாந்த அடிப்படையிலே கடுமையான வாக்குவாதங்கள் நடந்தாலும் கூட நேர்மையாக இந்த களத்தில் அவங்க நின்றுக்கிறான், பணம் கொடுக்காம நின்றுக்கிறான். நான் பாராட்டுறேன். எல்லா இடத்திலும் கூட ஒரு வேட்பாளரை கொண்டு வந்து அவங்க போட்டு ஒரு அடிப்படை கட்டமைப்பு இல்லாம தமிழகத்துல நாம் தமிழர் கட்சி எலெக்ஷன் நின்றுக்கான். அதனால நம்ம சும்மா ஒரு குற்றம் சொல்றதுக்காக ஒருத்தர் நான் குற்றம் சொல்ல விரும்புறேன். அதுவும் கூட்டணி இல்லாம தனிஞ்சு நின்றுக்கிறாங்க, புது சிம்பல்ல நின்றுக்கிறாங்க. தேர்தலுக்கு முன்பு ஒரு புது சிம்பல்ல நின்றுக்காங்க. ஆனால் நாம் தமிழரை பொறுத்தவரை தமிழகத்தில் அவர்களும் ஒரு செய்தி சொல்றாங்க, திராவிட அரசியலிலிருந்து தமிழக மக்கள் வெளியே வர ஆரம்பித்திருக்கின்றார்கள் என்பது நாம் தமிழர் கட்சியும் சொல்ற செய்தி. ஏன்னா குறை சொல்வதற்காக இந்த நேரத்தில் குறை சொன்னா என்னுடைய கடமையை நான் தப்பா செய்யறேன்னு அர்த்தம். ஆனால் நாம் தமிழர் கட்சி களத்தில் எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க அப்படிங்கறத நானும் பார்த்தேன். அதனால் நாம் தமிழரை பொறுத்தவரை அவர்களுக்கு அவங்க சித்தாந்தத்தை மக்கள் முன்னாடி வைக்கிறாங்க. நான் ஏற்கனவே சொன்ன, தயவு செஞ்சு சீமான் அண்ணன் கம்பேர் பண்ணி இந்த போட்டி கொண்டு வராது, இல்ல பாரதிய ஜனதா கட்சியை விட அதிக ஓட்டு வாங்கிடுவா, அதெல்லாம் தேவையில்லாத வேலைங்க. அதுக்குள்ள நான் போக வேண்டாம். அவருடைய பாதையில் அவர் பயணிக்கட்டும், எங்க பாதையில் நாங்க பயணிக்கிறோம். இந்த முறை நான் வந்து இல்ல நாங்க ஓட்டு அதிகமா வாங்கிட்டோம், நாம் தமிழர் கட்சி அண்ணன் கட்சியை கலைப்பார நான் கேட்க விரும்பல. அவரு பாதை தனி பாதை, அவர் போட்டோம். ஆனால் நாம் தமிழர் கட்சி நேர்மையாக இந்த அரசியல் நின்றுருக்காங்க, தமிழக அரசியல் நேர்மையா வாக்கு வாங்கியிருக்காங்க. அதை இந்த நேரத்தில் நான் பாராட்டித்தான் ஆக வேண்டும். ஆனா 2014 பொறுத்தவரை சாருக்கு தெரியும், உங்களுக்கு தெரியாது இல்ல, காங்கிரஸ் தனிச்சிருந்தாங்க. கன்னியாகுமரியில காங்கிரஸ் தனிச்சிருந்தா என்ன இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். திமுக தனிச்சிருந்தாங்க, அதிமுக தனிச்சிருந்தாங்க. கன்னியாகுமரி பத்தி தெரிஞ்ச நண்பர்களுக்கு, காங்கிரசும் திமுகவும் தனித்திருந்தால் அதிமுகவும் தனித்திருந்தா கன்னியாகுமரி என்னாவும் உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும். 2014 பொறுத்தவரை அது கன்னியாகுமரியில 4 முனை போட்டி ஆரம்பிச்சு. ஆனா 2024 களம் வேறு. ஆனா எங்களுடைய வேட்பாளர் கடுமையாக உழைத்து இன்னும் அதிகமான வாக்குகளை பெற்று நம்முடைய வேட்பாளர்கள் இந்த நேரத்தில் சாதனை செய்திருப்பதா தான் நாங்க பார்க்கிறோம். ராகுல் காந்தி அவர்களுடைய பாரத் ஜோடோ யாத்திரை ஆரம்பிக்கப்பட்ட இடம் அது. கன்னியாகுமரிக்குள்ள காங்கிரஸும் டிஎம்கேவும் ஒன்னா சேரும் பொழுது அது ஒரு ஃபார்மிடபிள் காம்பினேஷன். ஏன்னா உங்களுக்கு டெமோகிராபி தெரியும். அதை தாண்டி இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி அங்கே நின்று இந்த வாக்கை எடுத்து வருகின்ற காலத்தில் வெற்றி பெறுவோங்க நம்ம. ஏன்னா 2014 கன்னியாகுமரியும் 2024 கன்னியாகுமரியும் ஃபேர் கம்பாரிசன் இல்லைங்கன்னா
அது கண்டிப்பா வேறு வேறு களம் இரண்டும் அண்ணா. தமிழகத்தினுடைய கலாச்சாரத்தை எங்கேயும் யாரும் அவமதிக்கவில்லை. இன்ஃபேக்ட் பாத்தீங்கன்னா தமிழகத்தினுடைய கலாச்சாரத்தை நாம போடுறோம். சரி விட்டுருங்க, நான் அந்த தமிழ்நாடு இந்த பஞ்சாயத்தை விட்டுருவேன். ஒரிசால நவீன் பட்நாயக் அவர்களை தோற்கடிக்க முடியும் யாராச்சும் இதுவரை நம்பியிருக்காங்களா? நானுமே நம்பலாம் ஒரு இரண்டு ஆண்டு மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு. ஆனா இன்னைக்கு எப்ப வி கே பாண்டியன் அவர்கள் முழு நேர அரசியலுக்கு வந்தாங்களோ ஒரிசா மக்கள் தோற்கடிச்சிருக்காங்க. என்ன மெசேஜுங்கன்னா, ஒரிசா மக்கள் அவர்களுடைய மண்ணை சார்ந்த அரசியலை எடுத்து நடத்த வேண்டும் என்று அவங்க முடிவு பண்ணியிருக்காங்க. அவங்க முடிவு பண்ணியிருக்காங்க. அதில் நீங்கள் நான் எப்படி நான் குற்றம் சுமத்த முடியும்? அந்த மக்களுடைய ஆதங்கம் ஒரிசாவை பொறுத்தவரை மண் சார்ந்த அரசியலா இருக்கணும். சோ வி கே பாண்டியன் அவர்கள் எப்ப அரசியலுக்குள்ள பிஜு ஜனதா தள் கட்சியில நம்பர் டூவாக அறிமுகப்படுத்தப்பட்டாரோ அதன் பிறகு 25 ஆண்டுகளுக்கு பின்பு பெரிய தோல்விங்க, நான் பெரிய தோல்வி. அது பாரதிய ஜனதா கட்சியினுடைய எம்எல்ஏ எங்க இருந்துச்சு? இன்னைக்கு தனி பெரும்பான்மையில வந்திருக்கும். அதனால் பாரதிய ஜனதா கட்சி பிரச்சாரத்தின் பொழுது என்ன சொன்னார்களோ அதை ஒரிசா மக்கள் அங்கீகாரம் செய்வதாகத்தான் இந்த தீர்ப்பை நாங்க பாக்குறோம். அதே நேரத்தில் எங்கேயும் நாங்க பண்ணல. யாரோ வாட்ஸ்அப்ல ஒரு வீடியோ போடுறாங்க, இந்த வீடியோல யாரோ சாப்பிடுற மாதிரி போடுறாங்க. அது பாரதிய ஜனதா கட்சி நாங்க போட்டோமா, எங்க அதிகாரப்பூர்வ பக்கத்தில் நாங்க போட்டோமா, இல்ல பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் ஒரிசாவை சார்ந்தவங்க யாராச்சும் போட்டாங்களா? யாருமே போடல. அந்த வீடியோவை யாரு கிரியேட் பண்ணாங்கன்னு தெரியாது. அந்த வீடியோவை வைத்துக்கொண்டு உங்க கருத்து கொடுக்கறாங்க. அது பாரதிய ஜனதா கட்சி அதிகாரப்பூர்வ வீடியோவே கிடையாது. இப்ப தமிழ்நாட்டுல திமுகவை பத்தி ஒரு வீடியோ வருது, அது நான் போட்டா நீங்க கருத்து எங்கிட்ட கேட்கலாம். அது வேற யாராச்சும் போட்டு அந்த கருத்தை நான் எப்படி சொல்ல முடியும்? ஆனா தேர்தலை பொறுத்தவரை ஒரு ஒரு தேர்தலும் சில நேரத்துல ஒரு கட்சி அந்தஸ்து இழக்குது, அடுத்த தேர்தல் நடக்கும் பொழுது மறுபடியும் அந்தஸ்தை பெற்றுக்குது. அது கிளாசிக் உதாரணம் ஆந்திர பிரதேச. போன முறை சந்திரபாபு நாயுடு அவர்கள் தெலுங்கு தேசம் கட்சி எங்க இருந்துச்சு நமக்கு தெரியும். இன்னைக்கு தெலுங்கு தேசம் கட்சி 175 இடத்துல அப்படியே ஸ்விங் பண்ணி 158. அதனால அரசியலை பொறுத்தவரை எப்பொழுதும் ஆச்சரியம் நடக்கலாம். ஆனா தலைவர்கள் களத்துல வேலை செய்யலாம், செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால இங்க குறைஞ்சிருச்சு அங்க குறைஞ்சிருச்சுன்னு பாக்குறத விட இது ஒரு பாலிடிக்ஸ்ல சில நேரம் உயரமும் சில நேரம் சரிவும் வருவது சகஜம் தான் பாக்குறோம். எங்க அப்பா அரசியல் இல்லைன்னா, எங்க அப்பா பேர் குப்புசாமிங்கன்னா விவசாயம் பண்றாரு சொல்றேன் கேளுங்க. எங்க அப்பா பேர் கருணாநிதி இல்ல, அவர் 6 எம்எல்ஏவா இல்ல, 7 எம்எல்ஏவா இல்ல. எங்க அப்பா தோட்டத்துல ஆடு மாடு மேய்ச்சு விவசாயம் பண்றாரு, ஒரு பையன் நானு. அதனால நான் ஜெயிக்கிற கொஞ்சம் நேரம் ஆகுங்க, படிப்படியா படிப்படியா ஒரு ஒரு படியா ஏறித்தான் ஜெயிக்க முடியும். எங்க அப்பா கருணாநிதியா இருந்தா நானும் ஜெயிச்சிருப்பேன். ஆனா எங்க அப்பா குப்புசாமி, குப்புசாமி எனக்கு என்ன சொல்லி கொடுத்தாரு, குப்புசாமி என்ன சொல்லி கொடுத்துருக்காருன்னா, தம்பி மெதுவா போ, நியாயமா போ, நேர்மையா போ, நீ ஒரு நாள் ஜெயிப்பேன்னு தான் குப்புசாமி எனக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. கனிமொழி அக்கா சொல்லியிருக்காரு, அண்ணாமலை அவர்கள் மாநில தலைவர் பொறுப்பில் இருந்து விலக வேண்டும். ஒருவேளை கனிமொழி அக்கா பிஜேபிக்கு வர மாதிரி இருந்தா பரிசீலனை பண்றேன். கூட்டணி ஆட்சி எங்களுக்கு புதிது இல்லைங்கண்ணா. அடல் பிகாரி வாஜ்பேயி அவருடைய காலத்துல ஒரு அற்புதமான கூட்டணி ஆட்சியை நடத்தி காட்டியவர்கள் நாங்கள். இந்த முறை எங்களுடைய கூட்டணி கட்சிகள் கிட்டத்தட்ட 50 பாராளுமன்ற உறுப்பினர்களை கொண்டு வர்றாங்க, முக்கியமானவர்கள். அதனால் எங்களால் ஒரு அற்புதமான 5 கால கூட்டணி ஆட்சி கொடுக்க முடியும் என்று நம்புகின்றோம். அதில் 2 முக்கியமான தலைவர்கள் திரு சந்திரபாபு நாயுடு அவர்கள், திரு நிதிஷ்குமார் அவர்கள் இணைந்து எங்க விஷனை ஷேர் பண்ணி எங்க கூட நிக்க போறாங்கன்னா, அதனால் எங்களுக்கு இது புதிதில்லை. ஏற்கனவே சொன்னது போல கூட்டணி ஆட்சி மிக திறமையாக சிறப்பாக எங்களால் நடத்தி காட்ட முடியும் என்பதை நரேந்திர மோடி ஐயா காட்டுவாங்க. 10 காலமாக ஆட்சி எப்படி நடந்துச்சோ அதே மாதிரி தாங்க ஆட்சி நடக்கும். அதுல எந்த விதமான மாற்றமும் இருக்காது. கூட்டணி ஆட்சிக்காக பாரதிய ஜனதா கட்சி தன்மையை மாத்திக்காதுங்கன்னா, எல்லோருமையும் அரவணைத்து 10 காலமாக செய்த அதே சாதனையை மறுபடியும் செய்வோம். நான் 2 தலைவர்களும் டெல்லியில் இருக்கிறாங்க, 2 தலைவர்களும் NDA மீட்டிங்ல பங்கேற்றுக்கிட்டு இருக்காங்க, 2 தலைவர்களும் ப்ரீ போல் அலையன்ஸ் எங்களோட வந்தவங்க, 2 தலைவர்களும் எலெக்ஷனுக்கு பின்னாடி அலையன்ஸ்க்கு வரல, 2 தலைவர்களும் குறிப்பாக நிதிஷ்குமார் அவர்கள் எனக்கு அது வேண்டாம் என்று சொல்லி வந்தவங்க.
இந்தி கூட்டணியை ஆரம்பத்திலே உருவாக்குவதற்கு காரணமான நிதிஷ்குமார் அவர்கள் வேண்டாம் என்று சொல்லிவிட்டு எங்களோடு வந்து இணைஞ்சவங்க. அதே போல சந்திரபாபு நாயுடு அவர்கள் தேர்தலுக்கு முன்பு எங்களோடு வந்து கூட்டணி ஃபார்ம் பண்ணார். ஆனால் நண்பர்கள் புரிந்து கொள்ள வேண்டும், இட்ஸ் எ ப்ரீ போல் அலையன்ஸ். இது வந்து அலையன்ஸ் ஆஃப் கன்வீனியன்ஸ் இல்லைங்கண்ணா. தேர்தலுக்கு மத்தியிலே நாங்கள் இணையவில்லை, அதனால் இது நிலைத்திருக்கக்கூடிய ஒரு அங்கீகாரம் பெற்றிருக்கக்கூடிய கூட்டணிங்கண்ணா. எந்த விவகாரமும் யாருக்கும் கை கொடுக்கும் என்று யாரும் சொல்ல முடியாதுங்கண்ணா. உதாரணத்திற்கு ஓட்டு போடுற மக்கள் பல விஷயத்தை பார்த்து ஓட்டு போடுறாங்க. தமிழ்நாட்டினுடைய தன்மை வேறு, கர்நாடகாவினுடைய தன்மை வேறு. இதே நீங்க தெலுங்கானாவில் பாருங்க, பாரதிய ஜனதா கட்சி 4 இடத்துல இருந்து 8 இடத்துக்கு வந்திருக்கு. கர்நாடகாவில் காங்கிரஸ் ஆளுகின்ற காங்கிரஸ் அவ்வளவு வலிமையான காங்கிரஸ் இருந்தும் பாரதிய ஜனதா கட்சி 22 ஜெயிச்சிருக்கு. அதனால் இந்தியாவை பொறுத்தவரை இந்த தேர்தலில் ஒரு மாநிலத்தில் ஒரு விதமான பிஹேவியர் இருக்கு. அதனால் மக்களை பொறுத்தவரை லோக்கல் பிரச்சனையை பார்த்தாங்க, அந்த மாநிலத்துக்கான பிரச்சனையை பார்த்தாங்க, தேசிய பிரச்சனையை பார்த்தாங்க, பல விஷயங்களை பார்த்து கலந்து வாக்களித்திருக்கின்றார்கள் என்பதுதான் உண்மை. ஆனா தமிழகத்திலிருந்து எல்லோருக்கும் கொடுத்திருக்கக்கூடிய பணி, அடுத்து 2026 பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வருவதற்கு இங்கே உழைக்க வேண்டும் என்பதுதான் எங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய பணிகள். இப்ப அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மாநிலங்களவை உறுப்பினராக தான் இருக்கிறாங்க. அவங்க நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய முக்கியமான ஒரு வேல்யூபிள் மெம்பர். அவங்க இருக்கிறாங்க, வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, வருகின்றதெல்லாம் வருகின்ற காலத்துல பொறுத்திருந்து பார்ப்போம். அரசியல் மாற்றத்தை தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி வளர்ந்துருக்குன்னு சொன்ன நிறைய நபர்கள் வளரலீங்க, வளர்ந்துருக்கிறது உண்மைதானே. அதே நேரத்தில் இந்திய அளவில் நிறைய இடங்கள் வருவோம் என்று எதிர்பார்த்தோம், வரல. ஏன் வரல? பரிசீலனை பண்றோம். அப்ப நான் சொன்னதெல்லாம் நடந்தா நான் கடவுள் ஆயிரம் நான் கடவுள் இல்லை, சாதாரண மனிதன் தான். அதனால் வருகின்ற காலத்தில் இன்னும் சரியாக தளத்தை பார்ப்போம். அதை ஏற்கனவே நண்பருக்கு சொன்னது போல, இப்போ உங்க எக்ஸ்பெக்டேஷனை இந்த அளவுக்கு வளர்ந்துருக்குன்னா நீங்களும் உள்ளூர ஒப்புக்கொள்ளுகின்றீர்கள், பாரதிய ஜனதா கட்சி வளர்ந்துருக்கு. ஆனால் எதிர்பார்த்த அளவுக்கு வருகின்ற காலத்தில் அந்த இடத்தை நாங்கள் அடைவோம். குறிப்பாக நம்முடைய மந்திரி அவங்க இந்த முறை போட்டியிட்டாங்க. இதற்கு முன்பு அங்க இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் அக்கா அவர்கள் ராஜினாமா குடித்த பிறகு நம்முடைய தேசிய தலைவர்கிட்ட ஒரு கருத்து வச்சாங்க, எனக்கு கன்னியாகுமரி சீட்டு வேண்டாம், எதுவும் கேட்க போறதில்லை, விலவங்கோடு சீட்டும் கேட்க போறதில்லை, இன்னும் கொஞ்ச நாள் இந்த பாரதிய ஜனதா கட்சியில நான் தொண்டராக பணி செய்ய விரும்புகின்றேன் என்கிற கருத்தை நட்டாஜியோட இல்லத்துல வச்சாங்க, நானும் கூட இருந்தேன். ஆனால் என்னை வந்து எதுக்குமே நீங்க கன்சிடர் பண்ணாதீங்க. பாரதிய ஜனதா கட்சியினுடைய பெரும் தலைவர்கள், மிகப்பெரிய தலைவர்கள் எல்லாம் இருக்கிறாங்க, பொன்னாரன் எல்லாம் இருக்கிறாங்க, அதனால நான் கொஞ்ச நாளைக்கு பணி செய்யறேன், என்னை கன்சிடர் பண்ணாதீங்கன்னு அவங்க கேட்டுக்கிட்டாங்க. இன்னைக்கு அவங்க தொண்டராக பணியாற்றுறாங்க. ஆனா விலவங்கோட்டில் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி 2வது இடத்துக்கு வந்திருக்கும், கடுமையாக போராடி வந்திருக்கும். வெற்றி தோல்வி என்பதெல்லாம் சகஜர, ஒரு இடத்துல வெற்றி கிடைக்கும், ஒரு இடத்துல தோல்வி கிடைக்கும். குறிப்பாக கன்னியாகுமரி ட்ரெண்ட் உங்களுக்கு தெரியும். அதனால் எங்களுக்கு விஜயதாரணி அக்கா இருக்கிறாங்க, நிறைய தலைவர்கள் இருக்கிறாங்க, கடுமையாக உழைப்பான அடுத்த முறை நாங்கள் ஜெயிக்கிறோம். ஆனால் இந்த முறை வெற்றி பெற்றிருக்கக்கூடிய வெற்றி வேட்பாளருக்கு எங்கள் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கோங்க. சத்தமாக சொல்லுங்க அண்ணா, இன்னைக்கு நம்ம 2026 பேசிட்டு இருக்கோண்ணே. மோடி ஐயா பதவி ஏற்கனும், அதுக்கெல்லாம் 2-3 நாள் பாக்கி இருக்கு. பதவி ஏற்றி எங்களுடைய சாதனையை நீங்க பார்க்கணும், இதெல்லாம் நீங்க பார்ப்பீங்க, அதற்காக நேரமும் காலமும் வரும்பொழுது பேசுவாங்க. இவர் கேட்கவே அவர் கொடுப்பார் என்ன சும்மா இருக்க கேட்கவே. அண்ணே, ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பதை யாரும் எதிர்க்கலீங்கண்ணா, யாரும் எதிர்க்கல. அது வந்து கன்சென்சஸ் வேணும். நாம வந்து தனி பெரும்பான்மை பெற்று ஒரே நாடு ஒரே தேர்தலை கொண்டு வந்தாலும் கூட அதை கன்சென்சஸோட தான் கொண்டு வர போறோம். ஏன்னா
உங்களுக்கு தெரியும் சட்டமன்றத்திலும் அதற்கு அனுமதி வேண்டும், அதை நாம் புரிஞ்சுக்கணும். பாராளுமன்றத்தில் ராம்நாத் கோவிந்த் அவர்கள் ரிப்போர்ட்டை கொடுத்திருக்காங்க. பாராளுமன்றத்தினுடைய அனுமதி, சட்டமன்றத்தினுடைய அனுமதி, பெரிய ப்ராசஸ், ஜிஎஸ்டி வந்த மாதிரிங்கன்னா. அதனால் அப்படி இருந்தாலும் அது கன்சென்சஸ், இப்போ இருந்தாலும் கன்சென்சஸ் தான். அதை நிச்சயமாக எல்லாத்துக்கிட்டையும் பேசி எல்லோரையும் ஒரே வழி பாதைகளை கொண்டு வந்து அதை ஏற்றுவதற்கான எல்லா முயற்சியும் நம்ம கட்சி எடுப்பாங்க. ஏன்னா எங்கள் மேனிஃபெஸ்டோ ப்ராமிஸ் அது. அதனால் நீங்கள் பொறுத்திருந்து பாருங்க. எந்த நிபந்தனையும் யாரும் வைக்கலீங்கன்னா, ஏன்னா பத்திரிகையில் வருது, எல்லாரும் டெல்லியில் இருக்கிறாங்க, எல்லாரும் வந்து முழு ஆதரவு கொடுப்பதா சொல்லியிருக்கிறாங்க. சந்திரபாபு நாயுடு அவர்கள் இன்று காலையில் பிரஸ் மீட்டில் சொன்னாங்க, முழு ஆதரவு கொடுக்குறோன்னு. நிதிஷ்குமார் ஐயா நேத்தே பேசினாங்க, காலையில் முதல் விமானத்தில் டெல்லி போகிறோன்னு அவங்களும் வந்திருக்கிறாங்க. அதனால் எல்லோரும் நிபந்தனை இல்லாமல் முழு ஆதரவு கொடுத்துருக்கும் பொழுது பத்திரிகையில் யூகத்தின் அடிப்படையில் வரக்கூடிய செய்திக்கு நான் கருத்து சொன்னால் தப்பாக போயிருங்கண்ணா. பத்திரிகை நண்பர்களுக்கு மறுபடியும் வணக்கத்தை தெரிவித்து நன்றியை தெரிவித்துக்கிறோம். நன்றிங்கண்ணா.